இன்றைக்கி ஆஃப் பாயில் சேலஞ்சு பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்ணுவோம். சரி ஆஃப் பாயில் சேலஞ்சு பண்ணலாம், வாடா வாடா அப்படின்னு கூப்பிட்டோம். சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு கடைக்கெலாம் போய் முட்டைலாம் வாங்கிட்டு வந்தோம். சரி எதுவும் பெருசாக பண்ணுறான் அப்படின்னு நினச்சேன். நினச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு 5 பேர் எடுத்துனோம். என்னடா நம்ம காசு 60 ரூபா கொடுத்தோமே அப்படின்னு பார்த்தா 6 ரூபா ஒரு முட்டை, 10 முட்டை வாங்கிட்டு வந்தான். மிச்சம் 5 முட்டை எங்கேன்னு கேட்டேன், கம்முனே இருந்தான். சரி மிச்சம் 5 முட்டை இங்கே இருக்குது, சரி என்னடா பண்ணிக்கிறேன்னு பார்த்தா ஆஃப் பாயில் பண்ணுறான்னா 60 நாய் இப்படி பண்ணி வச்சுக்குது. அதுவும் பீஸ் பீஸாக ஏதோ கொத்து போராட்டம் மாதிரி ஆஃப் பாயிலுக்கு போகிறானா என்னடா பண்ணி வச்சுக்கிறான். இதில் வேறு சமையல் மாஸ்டர்ன்ற ஃபீலாக வேறு பாருங்க. இது வேறு பாதி வேறு எவ்வளோ கச்சி சாப்பிட்டுக்கிறான். இவனை வச்சு எப்படி உருப்படுது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆப் சேலஞ்சு பண்ணலாம் தான் பார்த்தோம், அது அரைவரையாக வந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் பயமாக பண்ண போகிறோம். சும்மா ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ, அந்த கேமரா ஸ்டிக் வாங்கினோம், அதுக்கொசர் சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ எடுக்கலான்னு எடுத்தோம். அது பார்த்தா கொலாப்ஸ் ஆகிடுச்சு. சரி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வீடியோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் மேலும் மேலே வளர்ந்துட்டு இனிமேல் நாங்கள் டெய்லியும் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட நீ போட்டு எப்படி தான் சாப்பிட்றானா, ஆஃப் பாயில் ஏதோ கலைக்கு மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாங்க. சாப்பிட்டு சாப்பிடு, அப்படிதா பார்த்து நல்லா சாப்பிடு, அச்சுக்கு போகிறா. எப்படியோ ஏதோ ஒரு சேலஞ்சுன்னு ஏதோ ஒரு போலார் கொடுத்துட்டான், ஏதோ பண்ணி வச்சுருக்கான். செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுவும் நான் சாப்பாடு நான் சமைச்சது வேறு லெவல். ஆமாம், இவர் பெரிய சமையல் சக்கரவர்த்தி, அப்படியே பெருசாக இவர் பண்ணிட்டார். அஞ்சு அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காலும் பண்ணிக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான். இது மாதிரி நாங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக வீடியோ பண்ணுவோம், பிடிச்ச மாதிரி சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மறுபடியும் ஸ்பூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ.